Hello everyone, now I am going to present career development. First, நம்ம career development ஓட மீனிங் பார்ப்போம். Career development அப்படின்னா கரியரை பற்றி பிளான் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை தான் நம்ம கரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதை ரெஃபர் பண்ணியிருக்கணும்னா, எதை ரெஃபர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கணும்னா, இண்டிவிஜுவல் நீட்ஸ், எபிலிட்டிஸ், கோல்ஸ், கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பற்றி ரெஃபர் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்யூச்சராக ஒரு கோல் செட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து ஆன் த ஜாப் அப்புறம் ஆஃப் த ஜாப் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரியர் டெவலப்மெண்ட்டோட டெஃபினேஷன் பார்ப்போம். இதில் வந்து ஸ்கூல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இதனால் இண்டிவிஜுவல் நீட்ஸ், எபிலிட்டிஸ், கோல்ஸ் இதை வச்சு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கரியர் டெவலப்மெண்ட்டை ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த மாதிரி கோல் எல்லாம் செட் பண்ணி நம்ம வந்து கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் செட் பண்ணோம்னா இது மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜஸ். இதில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரோத், செகண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜ், மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ், டிக்ளைன் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பர்த்லேருந்து 14 இயர்ஸ் ஏஜை வந்து க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இண்டிவிஜுவாலிட்டியாக டெவலப் பண்ணுவாங்களாம், செல்ஃப் கான்செப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம், மற்றவங்கக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஸ்டேஜில் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து 15 to 24 இயர்ஸ் ஏஜில் வந்து இருப்பாங்களாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆக்குபேஷனல் ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்களாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆக்குபேஷனல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்பாங்களாம். ஓன் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டிஸ், எஜுகேஷன் லெவல் இதோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஆக்குபேஷன் லெவலை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான கரெக்டான மேட்சான ஆக்குபேஷனல் லெவலை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்குவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து 45 to 65 இயர்ஸ் ஏஜில் இருக்கிறவங்கள வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டெபிலைசேஷன் சப் ஸ்டேஜ்லேருந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆவாங்களாம். மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் வந்து அவங்க ஒர்க்கில் தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டதுக்கெலாம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் கரியருக்கான கெயின்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளைன் ஸ்டேஜ். ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜை தவிர்க்க முடியாத ரியாலிட்டி தான் டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அக்செப்டன்ஸ் லெவலும் ரெடியூஸ் ஆகுமா, அப்புறம் வந்து பவர் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் தான் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கரியர் டெவலப்மெண்ட் ரோல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மேனேஜர் சூப்பர்வைசரும் தான் க்ரூசியலாக ரோல் ப்ளே பண்ணுவாங்களாம். எம்ப்ளாயோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், எந்த எம்ப்ளாய்க்கு எந்த ட்ரைனிங் சூட்டபிளாக இருக்கும், எந்த எம்ப்ளாய்க்கு எந்த எஜுகேஷன் சூட்டபிளாக இருக்கும், எந்த எம்ப்ளாய்க்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் மேனேஜர் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம். மேனேஜர் வந்து எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்க தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம். தேங்க்யூ.